ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு லிப் ஸ்க்ரப் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இந்த லிப் ஸ்க்ரப் ரெடி பண்ணுறோம். பட் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப டார்க்கான லிப்ஸாக இருந்தால் கூட ஒரு 2-3 times யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது இது. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் நம்ம எப்போவுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட லிப்ஸை வந்து ரொம்ப டார்க் ஆக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரியே நிறைய பேர் வந்து லிப்ஸ் எல்லாம் அப்படியே கேர் பண்ணாமல் விடுவாங்க, ஃபேஸ் பேக்லாம் போடுவாங்க. நம்மளோட ஃபேஸ் எல்லாம் நல்லா அட்ராக்டிவாக வச்சுக்கணுன்றதுக்காக ஃபேஸ் எல்லாத்தையும் நல்லா அழகாக வச்சுக்கணுன்ட்டு ஃபேஸ் பேக்லாம் போடுவாங்க. பட் அவங்க வந்து லிப்ஸை வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரினாலுமே நமக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். ஏன்னா டெட் செல்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு வந்து லிப்ஸில் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இப்போ என்ன தான் நமக்கு இந்த ஃபேஸ் எவ்வளோதான் அழகாக இருந்தாலுமே அந்த லிப்ஸ் வந்து கொஞ்சம் பேபி பிங்காக இருந்தாலே அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட லிப்ஸையும் நல்ல ஒரு கேர் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிப் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் தான். சின்ன ஒரு பீஸ் பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன். பியூரா ஜூஸ் மட்டும்தான், தண்ணி சேர்க்கலை. இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சஃப்ளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லைக் இதை வந்து ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணாலே நமக்கு அந்த பேபி பிங்க் கலரில் வரும் லிப்ஸ் எல்லாமே. நான் இதுக்கு முன்னாடியே பீட்ரூட் வச்சுட்டு லிப் பாம் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிப் பாம் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. பட் நம்ம வந்து லிப்ஸ் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து என்ன அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து சுகர் தேவைப்படும். ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஸ்க்ரப்னாலே சுகர் தான் நமக்கு மெயினாக எடுப்போம். சுகர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர், அதனால தான். ஸோ இந்த சுகர் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய கிறிஸ்டல்ஸாக இருந்துச்சுன்னா அதுவுமே நமக்கு வந்து லிப்ஸில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால தான். ஸோ அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து அந்த சுகர் கூட சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து 1 spoon சுகர் எடுத்துகிட்டு 1 spoon பீட்ரூட் ஜூஸுமே சேர்த்தா ரொம்ப லிக்யூட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்க்க வேண்டியிருக்கு. நான் வந்து எப்படினாலும் நான் வந்து 1-2 weeks சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் நான். ஸோ நீங்கள் வந்து 1 time மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்தால் போதும். நான் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 2-2.5 spoon அளவுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நான். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஆக்சுவலி நமக்கு வந்து லிப் ஸ்க்ரப் அப்படின்றப்போ கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கு, அது கொஞ்சம் குறகுறன்ட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்ததாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ளீச்சாக யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ தட் இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட லிப்ஸில் இருக்கிற டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணும். அதோட ஃபைனலாக நான் வந்து ஹனி சேர்த்துருக்கேன். இந்த ஹனி வந்து நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வந்துச்சு. இது வந்து நமக்கு வந்து லிப்ஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லிப்ஸில் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், பேலன்ஸ் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 2-3 weeks வரைக்கும் தாராளமாக வரும், கெட்டு போகாது. ஏன்னா நமக்கு வந்து லெமன் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கெட்டு போகாது. ஸோ இப்போ நம்ம வந்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். 2 விரலால் நல்ல சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுமே நம்ம வந்து ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, மைல்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கணும். கொடுக்குறது வந்து 2-3 minutes வரைக்கும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் 1 minute ஸ்க்ரப் பண்ணிட்டு விட்டுட்டு அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. 2-3 minutes வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து இதை டெய்லி நம்ம வந்து பண்ணக்கூடாது, ஒரு வீக்லி 2 times இல்லைனா 3 times பண்ணிக்கலாம். ரொம்ப லிப்ஸ் வந்து டார்க்காக இருந்தால் மட்டும் 2-3 times பண்ணிக்கலாம். நார்மலாக நமக்கு வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னா வீக்லி 1 பண்ணாலே நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டிஷ்யூவோட ஹெல்ப்பால் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் நான்.
ஆக்சுவலி சுகர்லாம் கொஞ்சம் வாய்க்குள்ளே போயிடுச்சு. பட் எனிவே கிச்சனில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸுன்றதுனால நோ ப்ராப்ளம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து முன்னாடி என்னோடய லிப்ஸ் இருந்ததுக்கும் இப்போவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது எப்படி நல்ல ஒரு பிங்க், எப்படி நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் டார்க்னஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ப்ளஸ் இதை வந்து நல்லா ஸ்க்ரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமா லிப் பாம் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பீட்ரூட் லிப் பாம் அதே மாதிரி அதிமதுரம் வச்சுட்டு லிப் பாம் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்று சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றுமே நம்மளோட நம்ம கையில் வந்து லிப் பாம் எதுவுமே இல்லைனா கூட கொஞ்சம் கீ இல்லைனா பட்டர் கூட சேர்த்து தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி தேய்ச்சாலும் நமக்கு வந்து லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்டர் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால தான் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும், மாய்ஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் ஏதாவது ஒரு லிப் பாம் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. லிப்ஸ் ஸ்க்ரப் ஹோம்மேடாக எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க, அதை யூஸ் பண்ணுற மெத்தட் அண்ட் அதில் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டி ரிலேட்டடான டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.